ஹலோ எவரிபடி, திஸ் இஸ் ரகுகோபால். ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டலாக என்ன நியூஸஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது, என்ன டேட்டாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து லாங் டேர்ம் அனாலிசிஸில் வந்து டேல வந்து முதல்ல வச்சு பார்க்கணும். எப்போதுமே வந்து மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை வந்து டேல வச்சு முதல்ல வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் வந்து சி ப்ரைஸ் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணால் இந்த லைனில் தான் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவாக இருக்க போகுது. பட் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ரீஜனில் இருக்குது. இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் மிடில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒன்று பாட்டம் அவுட் வரும்போது பை பண்ணணும், ஆர் டாப்பில் வரும்போது செல் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா எம்ஐ வேவ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பொசிஷனலாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்க இதில் வந்து எம்ஐ வேவ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா கூட இந்த டாப்க்கும் இந்த டாப்க்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ வேவ் வந்து யூஸ் பண்ணலாம் செல்லிங்க்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிடில் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நார்மலாக ட்ரெண்ட் அனாலிசிஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னாக்க இதனுடைய பாட்டம் அவுட் ரேஞ்ச் வந்து 14,460. இது இந்த இடத்துல வந்து ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இன்ட்ராடேயில் இது வந்து பொசிஷனல். ஓகே, இதுக்கு அடுத்து இன்ட்ராடேலன்னு பார்க்கும்போது நம்ம டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். இப்போ 1 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கேனல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே மோஸ்ட்லி வந்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது ஒரு டபுள் டாப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் நாளைக்கு டாப் டு டாப் கனெக்ட் பண்ணால் இந்த இடத்துல ஓவராலாக வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் இயற்பையில் ஃபர்தராக வந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து எம்ஐ வேவ் ஃபார்ம் ஆகுதா, அதில் கன்ஃபார்ம் ஆகுதா, என்ட்ரி கிடைக்குதா, தென் என்ட்ரி பண்ணலாம். செல்லிங்க்கு வந்து என்ட்ரி பண்ணலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பொசிஷனலாக வந்து பாட்டம் 14,460 இந்த ரீஜன் வந்துச்சுன்னா பை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்து செல்லிங்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி கூட நீங்கள் இந்த ஜோன் வந்துச்சு, இதுக்கு இன்பிட்வீனில் வந்து செல்லிங் வந்து எம்ஐ மெத்தடில் வந்துச்சு அப்படின்னாக்கா வி கேன் ப்ரொசீட். ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னாக்க இது பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் வேலிடாக இருக்கும். ஏன்னா ஒரு டபுள் டாப் வித் ட்ரெண்ட் பிரேக் அவுட், ஸோ மோர் வேலிடாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்கிறது பெஸ்ட்டு. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து இது பொசிஷனலாக வச்சுருக்கிறேன். இது வந்து 1 ஹவர் சார்ட் வச்சுருக்கேன். பிகாஸ் பிடிஎஸ்டி எஸ்டிபிடி ஆர் 1 or 2 டேஸோடைய மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா 1 ஹவர் இஸ் அ பெஸ்ட் டைம் ஃப்ரேம். இன்ட்ராடே அப்படின்னாக்கா 15 மினிட்ஸ், 1 or 2 டேஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னாக்க 1 ஹவர் இஸ் அ பெஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுல. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டோடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் தான். சி, இதை நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக நெக்லைன் போடுங்க. இந்த பாட்டமுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இதனுடைய நெக்லைன் சொல்லுவோம் இல்லையா, இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு, 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும், அப் டு இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். அதாவது 36,500 வரைக்கும்
வென்னவர் இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது ப்ரைஸினுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இங்கே வரைக்கும் வரும். ஓகே, இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அண்ட் அனதர் ஒன் திங் ஐ எம் கிளாட் டு ஷேர் வித் யூ. ஏன்னா நிறைய நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஷேர்ஸ், இந்த அனாலிசிஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இது வந்து கமாடிட்டியில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத கேட்பாங்க, ஃபோரெக்ஸில் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்பாங்க. டெக்னிக்ன்றது வந்து எப்போதுமே காமன் தான், இது வந்து எந்த இதுலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈவன் நான் கிளாஸில் நடத்தும் போது கூட கேட்பேன், நான் உங்ககிட்டே கேட்பேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள், அதில் இந்த டெக்னிக்கே நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுறேன், லைக் இதை போட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். டெக்னிக்ன்றது வந்து காமன். ஸோ இந்த வாட்டி நான் கமாடிட்டியில் அப்ளை பண்ணேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் வின்னரு, கமாடிட்டியில் மட்டும் இது செகண்ட் டைம். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இது. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏர்னிங் இருக்குது, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலே ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 30% வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து கெயின் ஆகிருக்கு 60 டே ட்ரேடிங் கான்டெஸ்ட்டில். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஒரு கேம்பிள் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இதில் வந்து வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வாரம் வந்து வர வெனஸ்டே வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து இருக்குது. இஃப் யூ வில்லிங் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காண்டாக்ட் மீ. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய். Thank you.